ராஜயோகம். அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உட்பட பல நாடுகளுக்கு நேரில் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை சந்திக்கலாமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இன்னைக்கு நம்ம ராஜயோக நிகழ்ச்சியில் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சார், விநாயகர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருப்பார். அது ஏன் சார் அந்த மாதிரியான ஒரு கோவில் இருக்குது? பொதுவாகவே பிரபஞ்சத்தில் வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய தயவு வந்து அதிகமாக தேவைப்படுது பிரபஞ்சத்தில். அப்படி இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக அருளக்கூடிய ஒரு அமைப்பு சாதாரணமாக இந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கே உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. எதற்காக ஆற்றங்கரையில் பிள்ளையார் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சாதாரணமாக வீசுகிற காற்று வந்து நீங்கள் வந்து அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் அதே காற்று வந்து ஒரு நீர் மேலே, ஒரு ஆற்றங்கரையிலேயோ ஒரு குளக்கரையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு நீர் நிலைகள் மீது பட்டு அந்த காற்று வீசும் பொழுது அது ஈரக்காற்றாக நீங்கள் சுவாசிக்க முடியுது. அப்போ அந்த ஈரக்காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கும் அந்த ஈரக்காற்று உங்களுடைய மேனியில் படும் பொழுது நிச்சயமாக உங்களையும் அறியாமல் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும், அதாவது ஒரு உத்வேகம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஈரக்காற்று வீசும் பொழுது அந்த ஈரக்காற்றை சுவாசிக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மைண்டில், அதாவது மூளைக்கு ஏறி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய, முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது யாராக இருந்தாலும். இது வந்து நமக்கு மட்டுமல்ல, அந்த நீர்நிலைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரியான நீர்நிலைகளில் காற்றுப்பட்டு ஈரக்காற்று படுது, ஈரக்காற்று சுவாசிக்கணும் அப்படிங்கிறத விட அதே காற்று வந்து அங்கே இருக்கக்கூடிய மரம் செடிகள் மேலே பட்டு அந்த மரம் செடி அந்த இலைகள் மீது பட்டு அந்த தலைகள் மீது பட்ட அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் வந்து காலையில் நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது இளம் சூரிய வெளிச்சத்திலேயோ இந்த காற்றை நீங்கள் சுவாசிங்க அப்படின்னா, எப்போ இந்த மாதிரியான இந்த நீர்நிலைகள் மீது பட்டு வரக்கூடிய இந்த காற்று ஈரக்காற்றை நம்ம சுவாசம் பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு உங்களுடைய சுவாச பை வந்து முறையான வகையில் இயங்கக்கூடிய ஒரு அற்புதம் நிகழுது. ஒன்று, அதே மாதிரி இந்த இரத்த ஓட்டங்கள் சொல்கிறோம் இல்லையா, நாடி துடிப்பு நல்லா இருக்கணும், இதய துடிப்பு நல்லா இருக்கணும், வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து நாம் ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிட்டால் கூட நிச்சயமாக காலையில் நேரத்தில் சாதாரணமாக நீங்கள் கைதட்டி பஜனை பாடி ஒரு பிரார்த்தனை பண்ணால் போதுங்க இந்த மாதிரி ஆற்றங்கரை குளக்கரையில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய உடம்புக்கு தேவையான இரத்த நாளங்கள் சரியான வகையில் சுரக்கக்கூடிய, இரத்த நாளங்கள் சரியான வகையில் இயங்கக்கூடிய, இந்த இதயம் அப்படிங்கிறது வந்து சரியான வகையில் துடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு. இதே மாதிரி அரச மரத்தடியில் இந்த மாதிரியான நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த காற்று வந்து
நீர் இலைகள் மேலே பட்டு அரசமர இலைகள் மேலே பட்டு அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது அற்புதமான ஒரு ஆண்மைத்தன்மையும் ஆண்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இது ஆன்மீகமாக மட்டுமல்ல, அதே காற்றை சுவாசிக்கும் பொழுது பெண்களுக்கு வந்து வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குறையாக இருந்தாலும் சரி, அந்த குறைகள் வந்து நிவர்த்தியாக்கப்பட்டு நிறை, அதாவது குறையாக உள்ள பெண்களும் நிறையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருதுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இளம் சூரிய வெளிச்சத்தில் இந்த மாதிரியான ஆலமரத்துக்கடியில் நீர்நிலைகள் மேலே பட்டு வரக்கூடிய ஈரக்காற்றை சுவாசிக்கிட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தையோ அல்லது உங்களுடைய பெயரையோ நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சிங்கன்னு வைங்களேன், அதாவது 48 முறை அல்லது 54 முறை அல்லது 108 முறை ஒரே மாதிரியான ஒளியை அது மந்திரமாக சொல்லி நீங்கள் உச்சரிச்சிங்கன்னு வைங்களேன், எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த மதம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே மாதிரியான ஒரு உச்சரிப்பை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடல் ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான, அதாவது தோலுக்கு அந்த ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஸ்கின்னுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது, எந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியேற்ற வேண்டியதாக இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பருவ வயசில் வந்து முகப்பருவு வர்றது, சில பேருக்கு வந்து அம்மை தழும்புகள் ஏற்படுறது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புண்கள் வந்து சின்ன சின்ன புண்கள் வந்து பெரிய காயங்களாக ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விடுபட்டு போகக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து தரிகெட்டு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை விடுபட்டு போகக்கூடிய பாக்கியங்களை இந்த ஆலமர நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க சார். அதாவது பிள்ளையார் இருக்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வருது, அவரை போய் நம்ம கும்பிடுறனால தான் அந்த ஆரோக்கியமான காற்று நம்ம மேலே படுது இல்லையா. ரொம்ப நன்றி சார். குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு ராம் பிஹெச்டி அவர்கள் ராஜயோகம்.